புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைவுத்தரும் திருப்புகழிலே நேற்றைய தினம் வாமனாவதாரத்தை பற்றி சிந்தித்தோம். அந்த வாமனாவதாரத்தை எடுத்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை அருணகிரிநாதருடைய வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். உதயதான மார்பான பிரபுடதேவர் மகாராஜன் உளமுவாட வாழ்தேவர் பெருமாளே, உதயதான மார்பான பிரபுடதேவர் மகாராஜன், பிரபுடதேவர் மகாராஜர் வந்து உன்னை பார்க்கணும்னு கேட்குறாரு, என்ன திருப்புகழ் பாடச் சொன்னார், நான் பாடினேன், நீ வந்துட்ட முருகா அப்படின்னு முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அமையப்பற்ற திருப்புகழ். இந்த திருப்புகழே நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, மகாபாரதத்தை கொண்டு வந்து சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மானுடைய பெருமையை சொல்லி, வாமன அவதாரத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லி, 33 கோடி தேவர்களை திருவண்ணாமலையிலேயே வரவழைத்து, பிரபுட தேவராயனுக்கு முருகப்பெருமானை காண்பித்து, அது மட்டுமல்லாது சம்பந்தாண்டானுக்கு அறிவுரை கூறி, எங்கே நினைப்பினும் அங்கே முருகப்பெருமான் வருவான் என்று சுட்டி காட்டி, இந்த திருப்புகழுக்கே, இந்த நிறைந்த திருப்புகழுக்கே பெருமை தந்த எம் அருணகிரிநாதருடைய பெருமையை யாம் என்றென்று நவில்வது, என்னென்று சொல்வது. இந்த திருப்புகழுக்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது, நிறைய, ஒன்றில்லை இரண்டல்ல. மாணிக்கம் பூண்டாருக்கு மற்றொரு கல் வேண்டுமோ அப்படின்னு சொல்றார். எல்லாரும் ஞான தெளிஞ்சரே கேளீர், எல்லாரும் ஞான தெளிஞ்சரே கேளீர், சொல் கல் எல்லாம் மாணிக்க கல்லாமோ, பொல்லா கருப்புகளை கேட்குமோ, காணமையில் வீரன் திருப்புகழை கேளீர் தினம். பொல்லா கருப்புகளை கேட்குமோன்னோ, கர்ப்பத்தில் ஊறி வந்த நம்மளுடைய புகழை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. கர்ப்பத்தில் ஊறி பிறவாதே, கணக்க பாடுழலாதே, திருக்கை பொற்பாத தனுபூதி சிறக்க பாலி தருள்வாயே. இன்னொரு திருப்புகழில் சொல்கிறார், கர்ப்பத்தில் ஊறி 10 மாதங்கள் தங்கி வெளியே வந்த மனிதனுடைய பெருமையை சொல்லாதே, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்த அந்த சரவண பெருமானுடைய நிறைந்த புகழை அனுதினமும் நீ சொல்லிக்கொண்டே இரு. முருகப்பெருமான் வருவான், பொல்லா கருப்புகழை கேட்குமோ, காணமையில் வீரன் திருப்புகழை கேட்கும் செவி. காணமையில் வீரன் அந்த திருப்புகழ், அந்த திருப்புகழுக்கு அவ்வளோ மரியாதை. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவன் உயிருக்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவன் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நசிக்கருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் பிடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். அருமையான திருப்புகள் இது, திருத்தணி திருப்புகள். இந்த திருப்புகளை அனுதினமும் நம்ம படிக்கணும், எல்லா திருப்புகளுமே தான் படிக்கணும். அப்போ மாணிக்கம் பூண்டாருக்கு மற்றொரு கல் வேண்டுமோ, மாணிக்கக்கல் எப்போ, மாணிக்கக்கல் நம்ம இல்லறத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வேறு முத்து தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை, அந்த மாணிக்கத்திற்கு ஈடினே கிடையாது, விலை மதிப்பே கிடையாது. அதற்கு மேலாக இந்த திருப்புகழை அந்த எல்லாம் எழுதியிருக்காங்க. திருப்புகழ் மேலான நூல், மேன்மையை தரும் நூல், மேன்மையை தரும் நூல். அப்பேற்பட்ட திருப்புகழை நாம் அனுதினமும் ஓதி முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோமாக. ஏறுமையில் ஏறிவிலை ஆடு முகம் ஒன்றே, ஈசனிடம் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, குறுமடியார்கர்வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள்
நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாஜலம் அமர்ந்த பெருமானே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாஜலம் அமர்ந்த பெருமாளே என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட இந்த திருப்புகழை நாம் அனுதினமும் ஓதி எல்லாம் வல்ல கருணை கடவுளாகிய முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோமாக. அனுதினமும் பக்த கோடிகளே, பக்தர்களே, அனுதினமும் ஒரு திருப்புகழாவது படியுங்கள். ஒரே ஒரு திருப்புகழ். உங்கள் பூஜை ரூமில் போயிட்டு உட்கார்ந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து ஏதாவது ஒரு திருப்புகழ். 1334 திருப்புகழ் இருக்குது. ஏதாவது ஒரு திருப்புகழ் படிங்க. ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், வானம் அரசால் வரம் பெறலாம், மோனவி ஈடேறலாம், யானைக்கிளையோன் திருப்புகழை கூறினார் காமேயக்கூறு. அருமையாக எழுதியிருக்காங்க. ஞானம் வேணுமா திருப்புகழ் படிங்க, நலம் வேணுமா திருப்புகழ் படிங்க, நிறைந்த புகழ் வேணுமா திருப்புகழ் படிங்க. ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், மோனவி ஈடேறலாம், முக்தி பேரின்பத்தை அடையலாம். யானைக்கிளையோன் விநாயகருடைய சகோதரனாகிய போற்றப்படும் எம்பெருமான் கந்தவேலுடைய திருப்புகழை யார் ஒருவர் அனுதினமும் படிக்கின்றார்களோ, வாசிக்கின்றார்களோ, பாராயணம் செய்கின்றார்களோ, அவருக்கு நிறைந்த புகழை முருகப்பெருமான் கொடுப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். அன்பு வணக்கம்.